நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. படைத்த இறைவனுக்கு முதல் வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கு என்னுடைய இரண்டாம் வணக்கம். அவைக்கு அடுத்த வணக்கம். இப்பொழுது என் உரையின் துவக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் விடுதலையும் பெரியாரும். வைக்கம் வீரர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் ஈவே ராமசாமி என்பவர் 1879 செப்டம்பர் மாதம் 17 திங்கட்கிழமை அன்று வெங்கடப்ப நாயக்கருக்கும் சின்ன தாயம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். இவர் சிறு வயது முதலே பெண்களை கேலி செய்வார், ஆகியவர்களுக்கு கடும் எதிரியாக திகழ்ந்தார். பெரியார் பெண் விடுதலைக்கு பாடுபட்டார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2. ஒன்று அடிப்படை தேவை, மற்றொன்று அகற்றப்பட வேண்டியவை. அடிப்படை தேவை என்றால் பெண்ணுரிமை, சொத்து உரிமை, அரசு பணி ஆகியவை அடிப்படை தேவைகளாகும். அகற்றப்பட வேண்டியவை என்பது குழந்தை திருமணம், மனக்கொடை ஆகியவை அகற்றப்பட வேண்டியவை ஆகும். பெண்கல்வியை எடுத்துக்கொண்டால் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெருந்தடை அவர்களை வீட்டில் முடக்கி வைப்பதே. பெண்கள் சார்ந்த ஒரு புரட்சி ஏற்பட்டாலே ஒழிய பெண்கள் சமூக மாற்றங்களை காண முடியும் என்று கூறியவர் பெரியார். அரசு பணியை எடுத்துக்கொண்டால் இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளனர். பொருளாதார நிலை, தரநிலை ஆகியவற்றில் கூட பெண்கள் முன்னேற்றம் கண்டுள்ளனர். இதைதான் எதிர்பார்த்தார் பெரியார். பெரியார் வந்து நம் நாட்டுக்காக பாடுபட்டார். மொழிக்காக வாழ்ந்தவர் சிலர், இதிலும் ஊடகத்துக்களை சிதைத்தவரும் சிலரே. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் உள்ள மண்டை சுரப்பை உலகு தலும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாவேந்தனால் பாராட்டப்பட்டவர் பெரியார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றனர் பாரதியார் காலத்தில். நம் பாரதி என்ன கூறுகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவ்வடுப்பூதும் பெண்களைத்தான் நம் நாட்டின் கண்கள் என்கிறான் பாரதி. இதற்கென்று அருமையான ஆங்கில வார்த்தைகளும் உண்டு. இஃப் யூ எடுக்கேச் ஏ மேன், யூ எடுக்கேச் ஏன் இன்விடியல். இஃப் யூ எடுக்கேச் ஏ உமன், யூ எடுக்கேச் ஏ ஃபேமிலி என்று கூறுவர். இதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? ஒரு பெண் ஒரு வீட்டில் படித்துவிட்டால் அக்குடும்பமே படித்தவாறு என்று இதற்கு அர்த்தம். ஆண்கள் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும். தாமே உழைத்து முன்வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளனர் என்பதற்கு பெரியார் தான் காரணமாகும். இதற்கு அவர்களுக்கு துணையாக இருந்தது பெண் கல்வியே. தரநிலையில் இன்று பெண்கள் முன்னிலை கண்டுள்ளனர் என்று கூறி என் கருத்துக்களை முடித்து கொண்டு நன்றி என்று மூன்றெழுத்தை, வணக்கம் என்று ஐந்தெழுத்தால் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.